பாலை சமையல் நான் இன்றைக்கு ஒரு சைபை கேக் வந்து தேங்காய் பாலும் அப்புள் புரையும் வச்சு உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன் அது வந்து நல்ல சாஃப்டாக நல்ல க்ரீமியாக இருக்கும் வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி இருக்கும் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க இப்போ நாங்கள் ஒரு கேக் ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் என்னென்னு சொல்கிறேன் 150 கிராம் மா எடுத்துருக்குறேன் கக்கோ பவுடர் வந்து 50 கிராம் எடுத்துருக்குறேன் சீனி 200 கிராம் தேங்காய் பால் 200 மில்லி லிட்டர் இது அப்புள் புரே வந்து 250 இந்த அப்பிளை அடிச்சிருக்கும் போதில் வெட்டது எண்ணெய் வந்து 100 மில்லி ஒரு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்குறேன் அது 15 கிராம் இந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு நாங்கள் முதல் வந்து இந்த மாவும் இந்த பவுடர் சீனி இது மூண்டையும் சேர்த்துட்டு பிறகு தண்ணியான பொருட்களை சேர்த்து கலந்து தண்டுவோம் இப்போ இந்த மாவை போட்டுட்டு இந்த பக்புல் வரையும் இருக்க போடுவோம் சீனி இதையும் போட்டுட்டு இந்த கக்கா பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கலங்க பேக்கிங் பவுடர் எல்லாம் மடியா கலர்ந்து வரட்டும் இப்போ நீ இந்த தேங்காய் பாலையும் விடுங்க இப்போ இந்த ஒயிலையும் விடுங்க இந்த அப்பிள் பூரியையும் விடுங்க நீங்கள் அப்பிள் அடிச்சும் செய்யலாம் இது போத்தில் இருக்குது அப்பிள் மூஸ்ன்னு சொல்கிறவங்க இதையும் விட்டுட்டு இதெல்லாம் போட்டுட்டு ஒருக்கா கலங்க இது கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கணும் இந்த கேக் நல்லா திக்காமல் இருக்கக்கூடாது நல்லா தண்ணியாகவும் இருக்கும் விடப்பட்ட மாதிரி இது ஒரு தேங்காய் பால் போட்டு செய்யறபடியாக கொஞ்சம் வேறு ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று இருக்கும் இது வந்து நாங்கள் சைவமாக செய்கிறோம் இன்றைக்கு இந்த கேக்கு நீங்கள் அப்பிள் புரைய போட்டதுக்கு பதிலாக நீங்கள் முட்டையும் போட்டு இதுக்கு செய்யலாம் அப்பிள் புரைய விட்டுட்டு இப்போ இதுக்கு நாங்கள் ஓப்பனுக்குள்ளே வைப்போம் இப்போ இப்படி ஒரு ரே எடுத்து இதுக்குள்ளே நாங்கள் ஊற்றுவோம் நூற்றி 180 மேலே கீழே சூட்டில் நான் ஒரு அரை மணத்தியாலும் விட்டு பார்க்க போகிறேன் நீங்கள் ஒரு குச்சி எடுத்து குத்தி பாருங்க ஏன்னா இது நல்லா காஞ்சிருக்கக்கூடாது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கணும் அதில் விட்டா வந்தால் சரி இப்போ இது பேக் பண்ணி முடிஞ்சுது எனக்கு 40 நிமிஷம் பிடிச்சது உங்களுக்கு என்ன மாதிரியா குச்சி வச்சு குத்தி பாருங்கள் இனி இந்த டார்க் சாக்லேட் ஒன்று எடுத்துருக்குறேன் 50 மில்லி தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே கரைச்சி ஊற்றுவோம் இதில் கிளா சுடு தண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இதை இந்த சாக்லேட்டை போட்டு கொஞ்சம் உருவ விடுறேன் இப்போ இந்த தேங்காய் பால் 50 இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தள்ளுங்க இப்போ எல்லாத்தையும் விடுறேன் இந்த கேக்கு மேல இதை ஊற்றுவோம் இந்த கேக் முடிஞ்சது இனி நாங்க வெட்டி சாப்பிடுறோம் எப்படி இருக்குன்னு சொல்றோம் கேக் வந்து பாருங்கள் நல்ல சாஃப்டாக நான் எடுக்கவே உங்களுக்கு தெரிந்து பாருங்கள் எடுத்து காட்டுறேன் நல்ல சாஃப்டாக நல்ல க்ரீமியாக இருக்குது எடுக்கவே உடைஞ்சு தான் வந்தது என்னென்ன சரியான சாஃப்டாக இருக்குது இதை செய்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்